கைஸ், பார்க்கர். பார்க்கர் அப்படின்னாலே அந்த காலத்து தாத்தால இருந்து இந்த காலத்து படிக்கிற ஸ்கூல் பசங்க வரையும் அந்த பெண்ணுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. 1920 இருந்து இப்போ இருக்கிற 2020 வரையும் இந்த பெண்ணு ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இங்கே ஃபேமஸாக போயிட்டுருக்கு, அங்கேயும் கொரோனாவாக தான் போயிட்டுருக்கு. சரி வாங்க, இப்போ இதை கடந்த அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஹிஸ்ட்ரி, ஓல்ட் இஸ் கோல்ட். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. யாரா இவர்? பிகில் படத்தில் வர ஜாக்கி ஷெராஃப் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? இவர் தான் ஜார்ஜ் சேஃப்ரோட் பார்க்கர், அதாவது இந்த பெண் ஹிஸ்ட்ரியோட ஹீரோ, பெண்ணை கண்டுபிடிச்சவர். இவர் வந்து ஜான் ஹோல்லான்ங்கிற கம்பெனிக்கு சேல்ஸ்மேனாகவும் சர்வீஸ்மேனாகவும் இருந்தார். இவர் ஒரு பெண் சர்வீஸரும் கூட. என்னடா, பைக்குக்காரங்க தான் சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு நினச்சேன், பெண்ணுக்கு கூட சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்களா? ஆ, இருக்காங்க. வாங்க, இந்த பார்க்கர் எப்படி தோன்றுச்சுன்னு பார்க்கலாம். 1888 யூஎஸில் இந்த பெண்ணை கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஜார்ஜ் சாப்ரோட் பார்க்கர் 1889 ஃபவுண்டைன் பென் கம்பெனிக்கு பேட்டண்ட்டாக போனாங்க. பேட்டன்னா காப்புரிமை. இந்த வேர்டு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூகுளில் போய் செக் பண்ணிக்கோங்க, PATENT. ஆனால் இதுதான் அவருக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனிக்கு பேட்டண்ட்டாக போகிறாரு. அவர் ஃபஸ்ட் டைம் போகிறனால அந்த கம்பெனியை எப்படி ரன் பண்ணணும்னு தெரியாத, லாஸும் கெயினாகவும் தான் போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. அப்புறமா 1894 அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் அதே வருஷம் 1894 டக்கிக்குங்கிற கம்பெனிக்கு போய் சேர்ந்தார், ஃபவுண்டைன் பென் கம்பெனி அதுவும். அந்த கம்பெனிக்கு இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. 1899 அதே கம்பெனியில் பார்க்கர் ஜாயின்ட்ஸ்ங்கிற பெண்ணை கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சி சூப்பராக போச்சு, சும்மா விரித்தனமாக போச்சு. ஆனால் அந்த பெண்ணோட ஸ்பெஷல் என்னென்னா, லீக்கே ஆகாது. ஒரு அந்த பார்க்கர் பெண்ணோட ஸ்பெஷலே அதை தான், லீக்கே ஆகாது. அப்படி யாரும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கர் பெண் லீக் ஆச்சுன்னா அது ஒரிஜினலே இல்லை, டூப்ளிகேட்டு, வெறும் மாடல் தான் அது. 1928 வரையும் அந்த லக்கி கேவுங்கிற கம்பெனியில் இருந்தார். ஆனால் அவர் திருநாள் நல்ல ஒரு வரவேற்பு. அதுக்கப்புறமா சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா 1937 அவர் இறந்துட்டார். பட் இருந்தாலும் 1920 அந்த பெண் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு, அதுவும் வேர்ல்டு வைடாக 1960 வரையும். ஆனால் அந்த 1920 இருந்த 1960 வரையும் ஃபேமஸாக போன பெண் என்னென்னா பார்க்கர் 51. அதில் ரெண்டு டைப் மாடல் அது. 1960 அப்புறம் அந்த கம்பெனிக்கு நிறைய பேர், மெயின் கம்பெனியோட மெயின் பிரான்ச்சுக்கு நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க. நான் தான் அந்த கம்பெனியை வாங்குவேன், நான் தான் வாங்குவேன்ட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டேத்தில் தடுக்கிறதுக்கு ஏலம் வச்சாங்க, இந்த கம்பெனிக்கு ஏலம் கொடுத்தாங்க, ஏலம் வச்சாங்க. அந்த ஏலத்தில் நாம் சாம்சங்கிற கம்பெனி தான் ஜெயிச்சுது. அப்புறம் 1973 அந்த கம்பெனிக்கே கொடுத்துருவாங்க, நாம் சாம்சங்கிற கம்பெனியை. அந்த திமிர் பிடிச்ச கம்பெனி என்ன பண்ணிச்சுன்னா, 1973 1976 வரையும் இந்த கம்பெனியை கண்டுக்கவே இல்லை, பார்க்கர் பெண் கம்பெனியை. அப்புறம் 1976 தான் அந்த கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. 1981 அந்த கம்பெனியை விற்றுட்டாங்க, அதுவும் ஏலம் கொடுத்தவங்கள்ட்டே போய் இந்த கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறமா 1986 இங்கிலாண்டில் நியூ ஹெவன்ங்கிற இடத்துல வேலண்டைன் பென் கம்பெனிங்கிற கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. வேலண்டைன் பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு? உங்களில் யாருக்கோ இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அந்த கம்பெனி ஓட்டுறதையும் வச்சு ஓட்டிட்டு 1993 ஜிலேட்டுங்கிற கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. ஜிலேட் பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு? ஜிலேட் கார்டு, அதான் ஷேவிங் பண்ணுவாங்களே. ஆனால் இவங்க ஒரு 7 தான் வச்சுருந்தாங்க. 2000 நியூவெல்ங்கிற கம்பெனிக்கு மொத்தமாக விற்றுட்டாங்க. அந்த கம்பெனி தான் இப்போ வரையும் 2020 வரையும் போயிட்டுருக்குது. இந்த கம்பெனி தான் பால் பாயிண்ட் பென்லேருந்து இங்கூத்தி போடுற பென் வரையும் மாடல் வரையும் மொத்த டிசைனே மாத்திர கம்பெனி தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பென் வேணும்னா அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணுங்கள். டெலிவரிக்கு அடிப்பாங்க காலிங் பெல்லு, மறக்காத அழைச்சிருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லு. டாடா, பை பாய், சீ யூ.